ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நாடன் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்துடலாம். வாங்க, சிக்கன் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் சிக்கன் அந்த சதையாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? இது இப்போ நான் வந்து கால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சது தான். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகு நம்ம இந்த மிக்சியில் போட்டுடலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறதா இருந்தால் அதே இதில் போட்டுடலாம். இப்போ நான் இதை அரைச்சி ஆல்ரெடி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ இது வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இப்படி அரைச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ இப்போ இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இதை போடலைன்னா அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க. இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த மசாலா இப்படி அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் வந்து இப்படி கீறல் இருக்கணும், சரிங்களா? இந்த கடையில் நம்ம வாங்கும்போதே சொல்லிவிடுங்க. இப்போ நம்ம இது நல்லா கழுவி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், முதலே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மசாலா இதில் போட்டுடலாம். இப்போ வந்து காரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மி தான் வேணும்னா இப்போ மிளகுலேருந்து கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க, அப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் காரம் அதிகம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மசாலா எல்லாம் இந்த கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்ளே எல்லாம் வச்சு நல்லா போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கரம் மசாலா, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை போட்டதே எனக்கு கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சாப்பிட்ணும். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் போடணும், ஏன்னா எண்ணெயிலே வந்து இதாகிடும் இல்லையா, அதுக்கான ரொம்ப அதிகமும் போட வேண்டாம். இது நல்லா நம்ம கிளறி வச்சாச்சு, ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். இது ஊறட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் 65 கிடையாது, அது நம்ம கார்ன்ஃப்ளவரு அப்புறம் தயிரெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, இது ஒன்றுமே இல்லை, வீட்டிலே நம்ம சிம்பிளாக பண்ணுறது தான். எக்ஸ்ட்ரா கலரு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இது ரொம்ப நல்லது பசங்களுக்கும் கொடுக்கறதுக்கு, நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம செய்கிறது இல்லையா.
நம்ம சிக்கன் பொரிச்சது ரெடி ஆயிச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ